गुड मॉर्निंग स्टूडेंट नम्म फिफ्थ स्टैंडर्ड तमिल इनकी ओरु पाडल पाकपोरम पिरप्पिल वेदम वेंडाम अप्पडिंगिर पाडल दान पाकपोरम पाडल कवनिंग ओडुम उदिरत्तिल वडिंदोळुगुम कण्णीरिल तेडि पार्त्तालुम जादि तेरिवदुंडो अप्पा ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ அப்பா. ஓடும் உதிரம்னா என்னது? ரத்தம். அந்த ரத்தத்துலேயும் நம்ம ஒழுகும் கண்ணீர், நம்மளுடைய நம்ம அழுகும்போது வடியும் இல்லையா அந்த கண்ணீர், இந்த ரெண்டுலேயும் ஜாதி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ரெண்டுலேயும் ஜாதி தெரியுமா? தெரியவே தெரியாது. எவர் உடம்பினிலும் சிவப்பு ரத்தமே நிறமப்பா, எவர் விழி நீர்க்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா. எவர் உடம்பினிலும் ரத்தம் என்ன கலரில் தான் இருக்கும்? சிவப்பாக தான் இருக்கும். எவர் விழி நீர்க்கும் உவர்ப்பே இயற்கை குணம். விழினா கண், கண்ணிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் என்ன சுவையோடு தான் இருக்கும்? உவர்ப்பு சுவை. கண்ணீரை நீங்கள் லைட்டாக வச்சு பாருங்கள், உவர்ப்பு தன்மையோடைய இருக்கும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. எவர் உடம்பினிலும் சிவப்பே இரத்த நிறமப்பா, எவர் விழி நீர்க்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா. அடுத்தது பாருங்க, பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா. நம்ம பிறக்கும்போது நமக்கு ஏதாவது பெருமை கிடைக்குமா? பிறந்த உடனே நமக்கு பெருமை கிடைச்சிருமா? பிறப்பு நாள் மட்டும் ஒருவனுக்கு பெருமை கிடைக்காது. அவன் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவனுடைய செய்கை மூலியமாக தான் அவன் வந்து சிறப்படைய முடியும். அவனுடைய நல்ல செயல்கள் மூலியமாக தான் சிறப்படைய முடியும் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். அடுத்து பாருங்க, நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குலத்தார், திண்மை செய்பவரே அண்டி தீண்டா ஒன்னத்தார். அண்டினா நெருங்கி, திண்மை அப்படின்னா தீமை. நன்மை செய்பவரே இந்த உலகம் நாடி செல்லும், அவர்களை மட்டும்தான் நாடி செல்லும், அவங்க தான் மேற்குலத்தார். தீமை செய்வங்களை யாரும் நெருங்கி போவாங்களா? போகவே மாட்டாங்க. இதுதான் இந்த பாடலனுடைய அர்த்தம். இந்த பாடல் எழுதினவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம். கவிமணி தேசிய விநாயகம். கீழே அந்த பாக்ஸில் பாருங்கள், ஆசிரியர் பெயர் கவிமணி தேசிய விநாயகம், அவருடைய பெற்றோர் சிவதானு ஆதிலட்சுமி, ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். காலம் வந்து 1876 முதல் 1954 வரை. அவருடைய சிறப்பு என்னென்னா கவிமணி பட்டம். அவர் என்ன பட்டம் பெற்றார்? கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றார். அதுக்கு கீழே அறிஞ்சொர் பொருள் பாருங்கள், உதிரம் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், ரத்தம் குருதி. ஒழுகும் அப்படின்னா வடியும், செய்கை செயல். திண்மை அப்படின்னா தீமை. அண்டி அப்படின்னா நெருங்கி. மறுபடியும் அந்த பாடல் ஒரு தடவை பார்க்கலாமா? ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ அப்பா, எவர் உடம்பினிலும் சிவப்பு ரத்தம் நிறமப்பா, எவர் விழி நீர்க்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா. பிறப்பினாலே எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா. நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்கொள்ளத்தார், திண்மை செய்பவரே அண்டி தீண்டா ஒன்னத்தார். இதை எழுதினவர் கவிமணி தேசிய விநாயகம். இந்த பாடலை 2-3 டைம்ஸ் வாசித்து பாருங்கள். தேங்க்யூ.